ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவாஷேக்கர் அப்படின்ற ஒரு புரோட்டீன் குறைபாடால் நம்ம இந்தியாவில் நிறைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறத வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த புரோட்டீனோட தேவைன்றது வந்து நாளாக நாளாக அதிகரிச்சுட்டு தான் போயிட்டுருக்கோம். இப்போ காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன் அப்படின்ற அந்த வெஜிடபிளில் 40% வந்து புரோட்டீன் இருக்குது. மற்ற காய்கறி கூட கம்பேர் பண்ணும்போது இந்த சோயாபீனில் தான் அதிக அளவில் வந்து புரோட்டீன் இருக்குன்றது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்பைருலினா அப்படின்ற ஒரு பாசியில் வந்து 60% வந்து புரோட்டீன் வந்து இருக்கான். ஸ்பைருலினான்றது வந்து ஒரு ஆல்கே, ஸோ அதில் வந்து 60% புரோட்டீன் வந்து இருக்குது. இது நான் சொன்ன அந்த சோயாபீன் கூட கம்பேர் பண்ணும்போது 20% வந்து அதிகம். இது வந்து ஒரு சிங்கிள் செல் ஆர்கனிசம், அதாச்சும் ஓர் செல் உயிரினம் அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த சிங்கிள் செல் ஆர்கனிசமாக இருக்கிறதுனால நம்மளால் இதை வந்து ஈஸியாக வளர்க்கவும் முடியும். இந்த எஸ்சிபி, இந்த சிங்கிள் செல் புரோட்டீன்றதை வந்து நம்ம இதுக்கிட்டேருந்து எடுக்க முடியும். இந்த எஸ்சிபி சிங்கிள் செல் புரோட்டீனை ஸ்பேஸில் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்பேஸில் போகிற அந்த அஸ்ட்ரானமஸ்க்கு வந்து புரோட்டீன் சோர்ஸாக வந்து இந்த எஸ்சிபி, இந்த ஸ்பைருலினால் செய்யப்பட்ட அந்த பவுடராக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புரோட்டீன் சோர்ஸாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பைருலினா வளர்ப்பை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சுருள் பாசி. ஸோ இது எப்படி வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கடுத்து இதோட ட்ரைனிங் சென்டர் எங்கே இருக்குது, இதோட பயிற்சி நிலையங்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது மாதிரி வீடியோலாம் போட்டால் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்பைருலினான்றது வந்து ஒரு முக்கியமான புரோட்டீன் சோர்ஸாக மட்டும் இல்லாமல் வந்து மெடிசனாகவும் வந்து ஆக்ட் ஆகுது. இது பல விதமான நோய்களை வந்து தடுக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக சொல்லணும், இப்போ HIV பேஷண்ட்டோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்பைருலினான மெடிசன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஸ்பைருலினாவில் செய்யப்பட்ட அந்த பவுடரில் 4 கிராம் ப்ரோட்டீன் இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் விட்டமின் B1 விட்டமின் B2 இருக்குமா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் வந்து இதிலேயே வந்து இருக்குமா. ஸோ இவ்வளோ நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து இந்த ஸ்பைருலினால வந்து இருக்கு. இதை வந்து இந்தியாவில் கமர்ஷியலாக வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் வந்து இது ஃபார்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோட வளர்ப்பும் வந்து கிட்டத்தட்ட அசோலா மாதிரியே தான், என்ன கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அசோலா கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். பட் ஆனால் ஸ்பைருலினான்றது வந்து கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக நிறைய பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஹியூமன் கன்சம்ஷனுக்கு வந்து அதை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதோட பயன்ன்றது பார்த்திங்கன்னா வந்து ஹியூமன் கன்சம்ஷனில் மட்டும் இல்லை, ஆக்வா கல்ச்சரில் எல்லா இடத்துலையும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆக்வா கல்ச்சர் வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம். அதில் வந்து ஷ்ரிம்ப்பு, இந்த ப்ரானு, அதுக்கடுத்து வந்து கிராபு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு அதுங்களுக்கு வந்து ஃபீட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து இந்த ஸ்பைருலினாவையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பைருலினா ஃபார்மிங் பண்ணோன்னா இது வந்து ஈஸியாக நம்ம அது மாதிரி ஆக்வாகல்ச்சர் ஃபீடு ப்ரொடக்ஷன் கம்பெனிஸில் வந்து நம்ம மார்க்கெட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கும் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு நான் வந்து சொன்னேன்ல. ஸோ அதனால் நம்ம ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கும் இதை வந்து ஈஸியாக வந்து விற்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் வந்து இதை ஃபுட் சோர்ஸாகவே வந்து அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. ஸ்பைருலினா பவுடரை வந்து நம்ம ப்ராப்பராக மேனுஃபேக்சர் பண்ணி அதாச்சும் லார்ஜ் ஸ்கேலில் சப்போஸ் நம்ம பண்ணோன்னா அது வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதில் அதிக லெவலில் வந்து இன்கமும் வந்து பார்க்க முடியும். ஸோ அங்கெல்லாம் வந்து இதை ஃபுட் சோர்ஸாகவே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதோட ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்க காரணத்தினால இந்தியாவில் ஃபுட் சோர்ஸாக வந்து யூஸ் பண்ணாலும் இதுமாரி அக்வாகல்ச்சர் ஃபீடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் ஓரளவுக்கு ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம், நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்பட தேவையில்லை. சரி வாங்க, இப்போ நம்ம இதை வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இப்போ பொதுவாகவே பாசி வளரணுன்னா வந்து அந்த இடத்துல சூரிய ஒளின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ஸ்பைருலினான்றது வந்து ஒரு சைனோ பாக்டீரியா தான். ஸோ சைனோ பாக்டீரியான்ற போதும் அது வளர்கிறதுக்கு சூரிய ஒளின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அது ஃபோட்டோசிந்தசின்ற அந்த இது மூலமாக, அந்த ஒளி சேர்க்கை மூலமாக தான் அதுக்கு தேவையான உணவை வந்து அது தயாரிச்சுக்கும். ஸோ அதனால் நம்ம சூரிய ஒளிக்கு வந்து இதுக்கு கண்டிப்பாக அதிக லெவலில் வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா வளரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு பாண்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த பாண்டுன்றது வந்து ஒன்று நீங்கள் பிட் எடுத்து குழி நோண்டி அதில் வந்து பிளாஸ்டிக் ஷீட்ஸை வந்து போட்டு லைனிங் பண்ணி அதில் தண்ணி ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பைருலினா வளர்க்கலாம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியான நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து
நம்ம வந்து ஒரு சிமெண்ட் டேங்க் கட்டி அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி அதில் வந்து ஸ்பைருலினா அந்த அளக்கா இது அது கூட ஃபஸ்ட்டு சொன்னேன். அது கூட கம்பேர் பண்ணும் போதும் இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணால் வந்து பண்ணிக்கலாம். முதல்ல வந்து குழி வெட்டிட்டு நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணோம். ஸோ இதில் வாட்டர் லெவலுன்றது 25 சென்டிமீட்டர் அளவில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காக 25 சென்டிமீட்டர் அளவில் வந்து மெயின்டைன் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப டெப்த் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய ஒளி வந்து ரொம்ப ஆழத்துக்கு வந்து போகாது. ஸோ அந்த காரணத்துக்காக 25-30 சென்டிமீட்டர்ன்ற அந்த லெவலுக்கு மட்டும்தான் நம்ம அந்த தொட்டிலையோ அந்த குழியிலையோ வந்து நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அப்படி ஃபில் பண்ணும் போதும் சூரிய ஒளின்றது வந்து அடி வரைக்கும் போவோம், இதுங்களால் வந்து நல்லா வளரவும் முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்ன்றது வந்து இது 25 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸில் கூட வளரும். ஆனால் 30-35 டிகிரி செல்சியஸ்ன்ற அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் நம்ம இந்த ஸ்பைருலினாவை வளர்க்கும் போதும் அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாகுதான். ஸோ அதனால் நம்ம டெம்பரேச்சருன்றத வந்து 30-35 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் போதும் அந்த டெம்பரேச்சருன்றது கரெக்டாக மெயின்டைன் ஆகும் போதும் ப்ரோட்டீன் லெவல் வந்து அந்த ஸ்பைருலினாவில் அதிகமாகுமா, அதனால் நம்ம ஈஸியாக விற்கவும் முடியும். சப்போஸ் நம்ம விற்கிற இடத்துல அவங்க ப்ரோட்டீன் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா ப்ரோட்டீனுக்காக தான் இது முக்கியமாக வாங்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ப்ரோட்டீனோட கண்டென்ட் அதிகமாகும் போது அவங்க அதிக விலைக்கு கொடுத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ இந்த டெம்பரேச்சரில் வந்து வளர்க்கணும். அதுக்கடுத்து இந்த ஸ்பைருலினான்றது வந்து அல்கலின் வாட்டரில் தான் வந்து நல்லா வளருமா. இப்போ நியூட்ரல் பிஹெச்ன்றது வந்து 7 சொல்லுவாங்க, அல்கலின் பிஹெச்ன்றது வந்து 8-11. நம்ம பயன்படுத்துகிற அந்த வாட்டரோட லெவலில் இருக்க பிஹெச் வந்து நம்ம 8-11 மாதிரி மெயின்டைன் பண்ணும். இதுக்கு வந்து ஒரு சில சால்ட்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதோட பிஹெச்சை வந்து அல்கலின் லெவலுக்கு வந்து கொண்டுட்டு போயிடணும். 8-11 லெவலுக்கு வந்து பிஹெச்சை நம்ம மெயின்டைன் பண்ணால் அது மாதிரி தண்ணியில் வந்து இந்த ஸ்பைருலினா வந்து நல்லா வளரும். ஸோ நம்ம பிஹெச்சை 8-11 வந்து மாற்றிக்கணும். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ இந்த ஸ்பைருலினாவை அந்த தொட்டியில் வந்து இன்கார்பரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பாண்ட் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ ப்ரொடக்ஷனுக்கு வந்து 2-3 பாண்ட் வந்து வச்சுப்பீங்க. ஸ்பைருலினா வந்து நம்ம வளர்க்குறதுக்கு வந்து 2-3 பாண்டு வந்து நம்ம வச்சுப்போம். இதோடு நிற்காமல் நம்ம வந்து தனியாக ஒரு மதர் சீடுக்காக இப்போ வந்து ஸ்பைருலினாவை நம்ம தனியாக ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து தான் நம்ம வளர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம வேறு இடத்துலேருந்து வந்து வாங்கிட்டு வந்து அதை வளர்க்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்மளாகவே ஒரு ப்ரொடக்ஷன் பிட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ மதர் சீடு, மதர் கல்ச்சர். ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து ப்ரொடியூஸ் தனியாக வந்து கமர்ஷியலாக பண்ணுற அந்த ப்ரொடக்ஷன் பிட்டில் இல்லைனா பாண்டில் வந்து நம்ம போட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த மதர் பிட்டில் எப்பயுமே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது அப்படியே வந்து மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம தனியாக ப்ரொடக்ஷன் பிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் இதில் வந்து முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக இதில் இன்னொன்னா என்ன பார்க்கணும்னா, ஸ்டிர்ரிங் வந்து இதில் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாச்சும் தண்ணியை வந்து கலந்து விட்டுக்கிட்டே வந்து இருக்கணும். இப்போ சின்ன லெவலில் பண்ணுறீங்கன்னா மேனுவலாகவே ஏதாச்சும் குச்சியில் கட்டை வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். எதுக்காக வந்து இதை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும்னா, இப்போ மேலேயே வந்து இந்த ஸ்பைருலின் எடுத்து வந்து அந்த டென்சிட்டி வச்சு தான் வந்து அளப்பாங்க ஃபுல்லாக பாசி பாடுறத. ஸோ மேலே இருக்க அந்த பாசிங் வந்து அப்போ ஹெல்த்தியாக வந்து வந்துடும், நம்ம சரியாக திருப்பி விடலாம். கீழே வந்து சூரிய ஒளி படாததுனால அதுங்க வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி 2-3 நேரத்துக்கு ஒரு உடனே நம்ம திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். மேனுவலாக பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ஸ்டிர்ரர் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்குன்னு நிறைய ஸ்டிர்ரர்ஸ்லாம் இருக்குது, அஜிடேட்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்தி அடிக்கடி வந்து நம்ம இதை வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு நல்ல க்ரோத் வந்து ஸ்பைருலினால நம்மளால் வந்து பார்க்க முடியும். 2 மீட்டர் டயாமீட்டர் இருக்கா மாரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டிர்ரர் இல்லை அஜிடேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஆர்பிஎம் வந்து 10 இருக்கா மாரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே இப்போ 1 மீட்ரு அந்த லெவல் போயிட்டீங்கன்னா 25 ஆர்பிஎம் இருக்கா மாரி வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த ரெவல்யூஷன் பெர் மினிட்ன்ற இந்த அளவில் வந்து நம்ம அந்த அஜிடேட்டர்ஸை வந்து நம்ம ரன் பண்ணணும் 2-3 நேரத்துக்கு ஒரு வாட்டம். அப்போ தான் வந்து நல்லா அது மிக்ஸ் ஆகி நல்ல க்ரோத்தும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து இதில் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. கண்டாமினேஷன்னா வேறு ஏதாச்சும் ஃபாரினான பொருள் தேவையில்லாத்தெல்லாம் அதில் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை குவாலிட்டி வந்து குறைஞ்சிரும். ஃபில்டர் பண்ணி எடுக்கும் போதும் நம்மளுக்கு குவாலிட்டியான ஸ்பைருலினாக கிடைக்காது, நம்ம அதை மேனுஃபேக்சரும் வந்து பண்ண முடியாது சரியா. கண்டாமினேஷன் சொல்லும் போது எது இதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொசுங்க வந்து அதில் முட்டை போட்டுச்சுன்னா அதோட லார்வா வந்து வந்துடும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா அதோட குவாலிட்டி போயிடும். ஸோ நம்மளுக்கு ரேட்டு நல்ல ரேட் கிடைக்காது. ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து வேறு ஏதாச்சும் ஆல்கே வேறு ஏதாச்சும் பாசி அது கூட வந்து மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்பயும் வந்து குவாலிட்டி லாஸ் ஆகிடும். செக் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரேட் கிடைக்காது. மூணாவது இது வந்து முக்கியமானது, கெமிக்கல் கண்டாமினேஷன். சப்போஸ் குளோரின் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா குளோரின் செக்அப் நம்ம பண்ணணும். வாட்டரை வந்து நம்ம பாண்டுக்குள்ளே விடுறதுக்கு முன்னாடி குளோரின் செக்அப் கரெக்டாக வந்து பண்ணணும். சப்போஸ் குளோரின் லெவலுன்றது வந்து ரொம்ப அதிகம்
அதிகமாகிடுச்சுன்னா ஸ்பைருலினா எல்லாமே வந்து இறந்துடும். இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் லாஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் நம்ம தண்ணி விடுறதுக்கு முன்னாடி குளோரின் லெவலெலாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு விடுற மாதிரி இருக்கும். இந்த மூணு கண்டாமினேஷன் வந்து ஸ்பைருலினா பாண்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாண்டு வச்சுட்டுருக்கீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 30 கிராம்ன்ற அளவில் வந்து இந்த ஸ்பைருலினா சீட்ஸை வந்து நம்ம தண்ணியில் வந்து கலந்து விடணும், மதர் கல்ச்சர். ஸோ அப்படி கலந்து விட்டால் தான் நம்மளுக்கு தேவையான அந்த டென்சிட்டின்றது வரும். அதுக்கடுத்து வந்து இதில் அந்த டென்சிட்டி இல்லைனா கான்சன்ட்ரேஷன் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷனை வந்து அதுதான் வந்து நிர்ணயிக்கும். அது வந்து 1 லிட்டருக்கு 0.5 கிராம் அளவுக்கு வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு தேவையான அந்த இன்கம் வந்து கிடைக்கும், நம்மளுக்கு தேவையான ஈல்டும் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். வாட்டர் டென்சிட்டி இல்லை இந்த ஆல்கல் டென்சிட்டியை வந்து 0.5 கிராம் பர் லிட்டர் இருக்கா அப்படின்னு அடிக்கடி நம்ம சாம்பிள் எடுத்து எடுத்து ஒவ்வொரு பாண்டாக வந்து செக் பண்ணணும். எதில் குறையுதோ அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷனை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு ஈல்டுன்றது வந்து இதை பொறுத்து தான் வந்து அமையும். 5 நாளில் வந்து நம்ம வந்து ஆரஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் புதுசாக இன்கார்பரேட் பண்ணுறீங்கன்னா பாசி வந்து 5 நாளில் வந்து அதோடய ஃபுல் க்ரோத்தை வந்து அட்டென்ட் பண்ணிடும். ஸோ நம்ம 5வது நாளில் வந்து ஆரோஸ் பண்ணிடலாம். இதை வந்து ஆரோஸ் பண்ணிட்ட பிறகு முக்கியமாக என்ன பண்ணணும்னா ஃபில்டர் வந்து பண்ணணும். மேக்ஸிமம் கிளாத்திலே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ கிளாத்தில் அந்த பாசியை போட்டுட்டு அதில் இருக்க அந்த லிக்விட் எல்லாத்தையும் வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ பாசி வந்து கிடச்சிருச்சுல அதை வந்து 2வதாக நம்ம என்ன பண்ணணும், நல்லா ட்ரை பண்ணணும். இந்த ட்ரைங்கிறது வந்து நீங்கள் சன்ரை சூரிய ஒளியிலையும் வந்து காமிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கமர்ஷியல் ஃபார்மாக இருந்துச்சுன்னா அவன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவன்லேயும் வந்து பண்ணலாம். ட்ரைங் வந்து 2 நாளுக்குள்ளே வந்து நம்ம பண்ணிடணும், இல்லைனா வந்து கெட்டு போயிடும், நிறைய கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 2 நாளில் வந்து நம்ம ஸ்பைருலினாவோட அந்த ட்ரைங் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா இந்த ட்ரை பண்ண ஸ்பைருலினாவோட ஸ்டோரேஜ் லைஃப்ன்றது வந்து 2 வருஷம். ஸோ நம்ம இதை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்னாலே அந்த ஸ்டோரேஜின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இந்த பெரிசிபிள் கமாடிட்டிஸ்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டக்கு டக்குன்னு அழிவு போயிடும். அதை டக்குன்னு வித்தே ஆகணும். 10 நாளுக்குள்ளே 15 நாளுக்குள்ளெலாம் நம்மளால் வச்சிருக்க முடியாது, ஒரு 3-4 நாளுக்குள்ளே விற்றுணும். ஸோ அந்த பிரச்சனை வந்து இந்த ஸ்பைருலினாவில் இல்லை, நம்மளால் 2 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இதை ட்ரை பண்ணிட்டோன்னா. ஸோ அதனால் நம்ம கெட்டு போயிடுமோ அப்படின்ற அந்த இதுக்கெலாம் வந்து போத்தாவில்ல. 1 கிலோ வந்து இந்த வெட்டான இந்த ஸ்பைருலினாவிலேருந்து நம்ம வெறும்னே 100 கிராம் பவுடர் தான் வந்து எடுக்க முடியும். ட்ரையான அந்த ஸ்பைருலினா பவுடர் தான் வந்து எடுக்க முடியும். இது நிறைய ஃபார்மில் இருக்குது, பெல்லெட்டு பவுடர் அப்படின்லாம். எப்படி பார்த்தாலும் 1 கிலோ வெட்டிலேருந்து 100 கிராம் தான் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் 100லேருந்து 130 கிலோ அந்த ரேஞ்சில் வந்து ஸ்பைருலினா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3லேருந்து 4 லட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாரி இருக்கும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு க்ரோத் சைக்கிளில் 40லேருந்து 45,000 வரைக்கும் இன்கம் வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு க்ரோத் சைக்கிள் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் டக்குனே வந்து ஒரு க்ரோத் சைக்கிள் முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். 3லேருந்து 4 லட்சம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஸோ 100லேருந்து 130 கிலோ வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இது 1 கிலோட ப்ரைஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் 600 ருபீஸ் வந்து போகுது. அது வந்து அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டை பொறுத்து மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் விற்கிற கம்பெனிஸை பொறுத்து மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கடைசியாக வந்து ட்ரைனிங், நான் வந்து அந்த பயோஃப்ளாக்லேயே வந்து சொல்லியிருப்பேன், ஸ்பைருலினா ட்ரைனிங் வந்து ஃபிஷரி யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க. பொன்னேரி ஃபிஷரி யூனிவர்சிட்டியில் வந்து இந்த ஸ்பைருலினாக்குனே டெடிக்கேட்டட் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கான டேட்லாம் வந்து நான் இப்போ போடுறேன். ஸோ இந்த டேட்ஸ் வந்து மாறலாம், நீங்கள் வந்து ஃபர்தராக அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய இடத்துல வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன், அப்படியே வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துட்ருக்காங்க கமர்ஷியல் ட்ரைனிங், ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் அதோடு நிற்காமல் வேறு ஏதாச்சும் கமர்ஷியல் ஃபார்மில் போய் கொஞ்சம் நாள், ஒரு 1 மந்த் இருக்கும், அது எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு பிறகு இந்த ஸ்பைருலினாவில் வந்து நீங்கள் இறங்கலாம். இது வந்து இப்போ லீடிங்காக போகிறது. ஃப்யூச்சரில் ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக குறைஞ்சிரும். மீட்டு நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. காய்கறி ப்ரொடக்ஷன் வந்து அவங்களோட அந்த நீட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா வந்து டவுட்டு தான். அப்படி இருக்கும் போதும் ஸோ இதுமாதிரி சிங்கிள் செல் ப்ரோட்டீன், இந்த ஓர் செல் உயிரினங்கள்லேருந்து எடுக்கப்படுற அந்த ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நாசாவில் கூட யூஸ் பண்ணுறாங்க ஸ்பேஸ் ஏஜென்சியில். இவ்வளோ தான் வந்து ஸ்பைருலினா ஃபார்மிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதுமாதிரி வீடியோலாம் போட்டால் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இதுமாரி சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி, தேங்க்யூ.